வெல்கம் டு பட்டு குட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இப்போ காலையில் 9:00 ஆயிடுச்சு, இப்போ தான் கிளம்பியிருக்கோம். பட்டு ஹாய் ஒரு தூக்கம், இப்போ பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு வராங்க நின்றுட்டு தனியாக. இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவானிலேருந்து இப்போ மேட்டூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் மேட்டூர் டேம். ஸோ எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மேட்டூர் டேம்லலாம் இப்போ விசிட்டர்ஸ்க்கு அலோடு கிடையாது போல், எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே அலோட் பண்ணாமல். ஸோ மீன் கடை எல்லாமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் நிறையா ஷாப்ஸ் இருக்கும், இப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்குது போல். ஓகே, இப்போ மேட்டூர் வழியாக நம்ம அடுத்தது மாதேஸ்வரன் மலைக்கு தான் போக போகிறோம். ஸோ நமக்கு பவானிலேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours தான் மாதேஸ்வரன் மலைக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். பாலாருக்கு 23 kilometers இன்னும் போட்டிருக்கு. ஸோ பாலாரை தாண்டி தான் நமக்கு அடுத்தது மாதேஸ்வரன் மலை வரும். ஸோ அது வந்து அந்த ஹில்ஸ் போகிற ரோடு தான், உள்ள செக் போஸ்ட் கிட்ட வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த செக் போஸ்ட்டை வந்து நம்ம தாண்டிட்டோம்னா உள்ளே வந்து கர்நாடகா. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே பாருங்கள், சைடில் எல்லாமே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கேருந்தே நமக்கு சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே அவ்வளோ வரைக்கும் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, இப்போ இந்த ரோட்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, கூலிங்காக கிளைமேட்டு. நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது போகிற ரோடு எல்லாமே. ஃபாரஸ்ட் ஏரியா தானே இது எல்லாமே. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பாலாறு 4 kilometers தான். ஸோ இப்போ மெயின் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது தான் வந்து அந்த பாலாறு பிரிட்ஜு. இது தண்ணியே இல்லை சுத்தமாக. ஸோ இப்போ வந்து இங்கே காருக்கு பாஸ் எடுக்கிறதுக்காக இங்கே ஸ்டாப் ஆகியிருக்கோம். ஸோ இந்த பாலத்தில் வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8/89. ஸோ அன்னைக்கு வந்து ஸ்ரீ மோகனையா அப்படிங்கிறவர் வந்து இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவர் வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டில் வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து நாங்கள் சின்ன வயசில் இந்த கோயிலுக்கெலாம் வரப்போ பஸ்ஸில் வரப்போ பார்த்துருக்கீங்கன்னா வந்து பஸ்ஸு டிரைவர் வந்து நிறுத்திட்டு இங்கே யானை எல்லாமே கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணி குடிக்குங்க. ஸோ அப்போ வந்து நிறையா தண்ணி ஓடும். ஸோ அப்போ பஸ் டிரைவரே நிறுத்தி நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க நிறையா யானை கூட்டமாக வந்து தண்ணி குடிக்கிறத. பட் இப்போ தண்ணியே இல்லாததுனால எந்த அனிமல்ஸுமே நம்மளால் பார்க்க முடியல. ஓகே, நம்ம காருக்கு பாஸ் எடுத்தாச்சு, கிளம்பலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஹில்ஸ் ரோடு தான் ஃபுல்லாகவே. இங்கே ஹில்ஸ் ஏறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்ச் வருது, கர்நாடகா வெல்கம் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ரோட் போகுது பாருங்கள். ஸோ இந்த வழியாக போனால் நம்ம ஹொகேனக்கலுக்கு போகலாம். ஹொகேனக்கலோட பேக் சைடு வந்து அந்த இடத்துல வருது. ஸோ இங்கே போனோம்னா நமக்கு வந்து சினி ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாட்டி நம்ம போகல. நம்ம ஹில்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 hairpin bends இருக்குது. ஸோ மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாவே சில் கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இது மேலே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது நமக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம 20 rupees காருக்கு பாஸ் போட்டுட்டு தான் நம்ம போகணும். அவ்வளோதான், நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். கார் பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து நிறையா கடை எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் பிரசாதம்லாம் விற்கிறாங்க.
லைட்டாக போக அலோவ் பண்ணாமல் நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரி கேட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு யானை இருக்கும், இப்போ யானை காணும் எங்கன்னு தெரியல. இப்படி சுற்றிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போனோம். இப்போ கொரோனா சுச்சுவேஷனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்படி எவ்வளோ மட்டும் ஓகே சொல்லிடுறோம். நோடு கோவிலுக்குள்ள கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து நம்ம கோவில் சுற்றுறப்போ அந்த நந்தி வந்து நம்ம மேலே ஏறி போயே கும்பிடலாம். பட் இப்போ எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் கோவில் கோபுரம். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த சுற்றி வர வழி பாருங்கள். எல்லாமே நம்ம எல்லாமே கோவிலே ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்கும். தேர்லாம் கூட இழுப்பாங்க. பட் இந்த வாட்டி கொரோனானால எதுவுமே பண்ணல போல். ஸோ இது கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கூட்டம் நிறையா வர்றப்போ எல்லோரும் ஸ்டே பண்ணுற மாதிரி இங்கே நிறையா பேர் தங்குவாங்க. கோவில் விட்டு இங்கே வெளியே வந்தோம்னா இந்த ரோட் சைடில் ஃபுல்லாக நிறையா கடை தெரு எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ டாய்ஸு, வளையல், ஃபேன்சி ஐட்டம்ஸ், பாத்திரங்கள், பூஜை சாமான் எல்லாமே வாங்கலாம். நிறையா கடை இருக்குது. ஸோ இங்கே பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி தான் கொடுக்குறாங்க. வெள்ளம் போட்ட பர்ஃபி, அதுதான் வந்து இங்கே ஃபேமஸ். நிறையா கடை இருக்குது, நம்ம பார்த்து வாங்கலாம். ஸோ டாய்ஸ் கடை இது, பாப்பாவுக்கு வளையல் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம். மெட்டல் வளையல் பாப்பாவுக்கு வாங்கலான்னா இந்த, ஸோ இது மூணு டஜன் இருக்குது, இது 100 ருபீஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பெருசாக எடுத்துக்கலாம், 100 ருபீஸ். அதுதான் பிளெயினாக இருக்குது. நிறையா வளையல் டிசைன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா நிறையா இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க, நகை செட் மாதிரி. ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே 120 ருபீஸ். நிறைய நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே, 120 ருபீஸ் இதுவுமே. அண்ட் இந்த ரோவுமே வந்து 120 ருபீஸ் தான். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்த்தேன். இந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா 180 சொல்கிறாங்க. பட் வந்து இதில் ஸ்டெட் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான்ட்டு தெரியல எனக்கு. பட் 180 வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். பட் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. பட் நல்லா இருக்குது ரொம்ப. ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கோவில் சுற்றி அந்த ரோட்டில் வந்தோம்னா இங்கே நிறையா ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து நிறையா காட்டேஜஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க.
பட் இப்போ வந்து ஸ்டேக்கு வந்து அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நாங்கள் ஸ்டே பண்ணல, ஒன் டே ட்ரிப் தான் நம்ம வந்திருக்கோம். மோஸ்ட்லி எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கொரோனா இந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்டேக்கு வந்து அலௌட் கிடையாது. ஸோ அப்படியே ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். சாமி கும்பிட்டாச்சு. பட் அன்னதானம் தான் மிஸ்ஸிங் இந்த வாட்டி. அன்னதானம் அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம மெயினாக அன்னதானம் சாப்பிட தான் இங்கே வந்தோம். அன்னதானம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இங்கே அது அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இது. பட் அன்னதானம் நம்மளால் சாப்பிட முடியல. ஸோ மலை வந்து இங்கே இறங்குற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. டு நாட் ஃபீட் மங்கீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் போகிற எல்லாருமே ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவரோட சமாதிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம மேட்டூருக்கு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா மூலக்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வீரப்பன் அவரோட சமாதி வந்து இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நம்ம கூகுள் மேப்பில் காட்டினா அது கொஞ்சம் வழி தப்பாக காட்டுது. அது வந்து லெஃப்டில் எடுக்கணும்னு காட்டுது. பட் இதில் வந்து நம்ம மூலக்காடு அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து ரைட்டில் எடுத்தால். ஸோ அவங்க அடையாளம் சொல்கிறதே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் எடுத்து நேராக போங்க, கடைசியில் வந்து ஒத்த பனைமரம் இருக்கும். அந்த ஒத்த பனைமரம் தான் அவர் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது போகிற வழி எல்லாமே இதெல்லாம் சுடுகாடு தான் ஃபுல்லாகவே. ஸோ இந்த சைடு திரும்பினா எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த பனைமரம் இருக்குது. அந்த பனைமரத்தை தான் வந்து அடையாளமாக சொல்லி அனுப்புகிறாங்க எல்லாருக்குமே. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த வழியாக போக. பட் போக போக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கார் நமக்கு முன்னாடியே போயிட்டுருந்துச்சு. நிறையா பேர் அதை அவரை தேடி தான் வந்துட்டுருக்காங்க ஒரு சமாதியை பார்க்கறதுக்காக. வந்துட்டோம். இதுதான் அவரோட சமாதி. ஸோ இங்கே ஒரு தாத்தா, வயசான தாத்தா இருக்கார். அவரோட ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரிஞ்சவங்கன்ட்டு. அவர் தான் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட சமாதி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த லெஃப்டில் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் கலரில், ஸோ அதுதான் இதுதான் வந்து அவரோட சமாதி. ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து அவரோட அன்னார் பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருந்தாராமா. பட் வீரப்பன் அவருக்கு முன்னாடியே வந்து இவர் இறந்துருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் இதே இடத்துலையே சமாதி கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கல் பெட்டில் பார்த்திங்கன்னா வீரம் விதைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இதுதான் அந்த ஒத்த பனைமரம். அவர் வெளியா மண்டபம் அவரோட சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு வச்சு அடுத்த நாளே வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலை ஒரே ஒரு நாள் தான் இங்கே இருந்துச்சு போல ஒரு சமாதிக்கிட்ட. ஸோ இந்த பிளேஸில் வந்து சிலை வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் கிடச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. மோடி பிஜேபி மோடி இருக்கிறாங்களா? சரி சரி. மூணு வருஷம் முன்னே மூணு வருஷம் பரவாயில்ல. அப்படியா? இவர் தான் முதல்ல இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் வீரப்பன் இருந்தார். அப்போ 2001 இவர் இருந்துட்டாரா? சுத்துக்கு ஒரு வாட்டி இருந்து பண்டிகை அது மாதிரி எதாவது பண்ணுவாங்களா? அது அப்பச்சி மாதம் 2nd ஐப்பசி மாதம் 2nd என்ன பண்ணுவாங்க? இவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் விசேஷம். இதெல்லாம் பந்து போட்டுருவாங்க. பூரா கிடையலாம் இல்லை, பூரா சாப்பாடு எல்லாருக்குமே. அண்ணன் காணும் சாயங்காலம் 5 வரைக்கும். நீ மேற்கு வாக்கிலேருந்து இப்படி வந்ததில்ல, அதை வந்து வேறு ஃபோட்டோ அங்கே வரைக்கும் ஃபோட்டோ இருக்கும். ஐப்பசி மட்டும் 2nd
வீரப்பன் சமாதி இருக்கு, சரி பாத்துட்டு போலாம் அப்படிங்கறது வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா